பொது தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுடன் ஆர சந்திப்பு இன்று காலை தலவத்து கோடையில் நடைபெற்றது. இது முன்சிலம்பவம் என்றும் அதிசிறந்தது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுருக்குமார அனுரகுமாரி தேசி மக்கள் சக்தியின் செயலாளர் கலாநிதி மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோரின் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது பலமான அரசியல் சக்தி ஒன்றை ஏற்படுத்தும் பயணத்தையே நாம் தற்போது முன்னெடுக்கின்றோம் இதன் போது நாம் கவனத்திற்கொள்ள வேண்டிய பல விடயங்கள் உள்ளன அதேபோன்று நாம் பொறுமையாக கையாள வேண்டிய விடயங்களும் உள்ளன சில தீர்மானங்களை எடுப்பதற்கு இதனைவிட பலமான அரசியல் சக்தி தேவைப்படுகின்றது அந்த அரசியல் பலத்தினை கைப்பற்றுவது தற்போது எமக்குள்ள சவாலும் பொறுப்புமாகும் நவம்பர் பதினான்காம் தேதி பாராளுமன்றத்தில் அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக நாம் செயற்பட வேண்டும் பலமான பாராளுமன்றத்தை உருவாக்குவதற்காக எமது பெரும்பான்மையான பிரதிநித்துவம் அவசியமாகும் எனினும் அந்த பிரதிநிதித்துவம் எவ்வாறு அமைய வேண்டும் போதுமான உறுப்பினர்களை தெரிவு செய்வது போன்று சமூகத்தினை பாதுகாக்கும் குணாதிசயங்கள் கொண்ட வலுவான பிரதிநிதிகள் அவசியமாகும் நான் இவ்வழையில் உங்களிடம் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் சிறந்த பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் மக்கள் மத்தியிலுள்ள நம்பிக்கை சீர்குலைக்க ஒருபோது விடமளிக்க வேண்டாம் சிறந்த குணாதிசயமுள்ள பிரதிநிதிகளாக இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பொறுப்பும் உங்கள் மத்தியில் உள்ளது

நீண்டகால அரசியல் வரலாற்றில் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என அனைத்து பகுதிகளில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மலே ஆகிய அனைத்தின மக்களிடம் நம்பிக்கையை வென்றெடுத்த ஒரு அமைப்பாக எமது அமைப்பு உருவாகியுள்ளது இந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு மற்றும் மலேகத்திலும் தேசிய மக்கள் சக்தியினால் அமோக வெற்றி பெற முடியும் என்று நான் நம்புகின்றேன் திசை காட்டிக்கு முன்பாக அனைவரும் தற்போது அணி திரண்டுள்ளனர் இதனை பார்க்கின்ற போது சிலர் தற்போதைய வீழ்ந்துவிட்டனர் திசை காட்டிக்கு முன்பாக இடும் புள்ளடியானது பாரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு புள்ளடி என்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நாம் கூறினோம் இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறவில்லை எமது நாட்டில் அரசியலில் ஓய்வு பெறுவோர் என்ற கதையை இதற்கு முன்னர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒன்று தோல்வி அடைவார்கள் இல்லாவிட்டால் மரணித்து விடுவார்கள் அதுவே அரசியல் எனினும் இலங்கையில் முதற் தடவையாக அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவோர் என்ற விடயத்தினை எம்மால் பார்க்கக்கூடியதாக உள்ளது இது மாத்திரமன்றி தேர்தலுக்கு களமிறங்கியோரில் சிலரும் தற்போது ராஜினாமா செய்துள்ளனர் போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்திருந்த சிலரும் தற்போது அழுகின்றனர் எனவே நாட்டு மக்கள் திசை காட்டின் வெற்றிக்காக முன்னிற்கின்றனர்

பெற்றோர் பிள்ளைகளை எவ்வாறு பராமரிக்கின்றார்களோ அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் எனவே தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் தனிப்பட்ட என்ற பிரஜைகள் வகையிலும் பொறுப்பு மக்கள் மீதான நம்பிக்கை மற்றும் அவர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்காமல் இருக்கும் வகையில் நாம் செயற்பட வேண்டும் அவ்வாறு சீர்குலைப்பதற்கு எமக்கு உரிமை இல்லை அவ்வாறு செய்தால் நாம் மனிதர்கள் அல்ல என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொதுத் தேர்தலில் இலங்கை வரலாற்றில் பாரிய மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன் தற்போது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தலே நடைபெற உள்ள பொது தேர்தலாகும் எனவே இந்த தேர்தலின் உண்மையான நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக தயாராகுங்கள் ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து திசை காற்றுடன் பயணிப்போம் என்பதனை நான் இங்கு கூறுகின்றேன் அதுவே எமது கோஷமாகும்